கொரோனாவோட அச்சம் நம்மளிடையே நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நண்பர்களுக்கு, தெரிந்த நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரன்களுக்கு, நம்ம தெருவில் இருக்கிறவங்களுக்கு, ஊரில் இருக்கிறவங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படுறது கேள்விப்படும்போது அந்த அச்சம் அதிகமாகுது. என்னதான் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினாலும் பிரபலங்களுக்கு கொரோனா தொற்று அப்படிங்கிற விஷயமும் கேள்விப்படும் போது அச்சம் அதிகமாகுது. அதன் தொடர்ச்சியாக நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஒரு அதாவது ஒரு பிரபலமான ஒரு அரசியல் கட்சி பிரபலத்துக்கு வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி மரணம் அடைந்திருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா 86 வயதாகுது, வெங்கீடு அப்படிங்கிற முன்னாள் எம்எல்ஏ அவர்கள். ஸோ அவர் வந்து கோபி சட்டப்பேரவையில் வந்து எம்எல்ஏவாக வந்து இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 80களிலையும் அதற்கு அவர் வந்துட்டு அதாவது பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து அந்த பார்ட்டியில் வந்து சேரும் போதே ஹிந்திக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்துட்டு போராடியிருக்காரு. நம்ம தமிழகத்தில் ஹிந்தி திணிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 80s டைம்ல எல்லாம் பயங்கரமான ஒரு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கணும், முக்கியமாக வந்து குழந்தைகளுக்கு வந்து படிப்பில் ஹிந்தி திணிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்பவும் அவர் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்கு. ஸோ அவருக்கு சில தினங்களுக்கு முன்பு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு, மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. ஆனால் சிகிச்சை பலனின்றி 86 வயதான வெங்கீடு அப்படிங்கிற பிரபல அரசியல் கட்சி முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் மரணமடைந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை அரசியல் பிரபலங்களிடையே வந்து ஏற்படுத்தியிருக்கு.